வணக்கம் மக்களே நூறு நாள் வேலை வங்கி கணக்கில் பணம் மத்திய அரசு திடீர் அறிவிப்பு இந்த மாதிரி தினம் தினம் வெளியாக கூடிய நூறு நாள் வேலை சம்பந்தமான அனைத்து விதமான தகவலையும் நினைச்சீங்கன்னா நம்ம பண்ணி ஃபாலோ இந்த வீடியோ அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடவே மறந்துடாதீங்க மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் அதாவது நூறு நாள் வேலை குளத்து வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் தற்போது வரைக்குமே பாத்தீங்க அப்படின்னா நூத்துக்கு தொண்ணூறு சதமான நபர்கள் வந்து வேலையை முடிக்க

நூறு நாள் வேலை அப்படின்னு சொல்லுவாங்க வெறும் தொண்ணூற்றி நாட்கள் மட்டும் தான் நமக்கு வேலை வந்து கணக்கிலேயே கொடுப்பாங்க மீதம் இரண்டு நாட்கள் வந்து கணக்கிலே வராது அந்த பண்டல்லே பேர் வராது நீங்க என்னதான் பண்ணி பார்த்தாலும் பேரும் வராது அப்படி பேரும் வந்தாலும் அதுக்குரிய சம்பளமும் வங்கி கணக்கில் ஏறாது அப்படின்னு சொல்லலாம் இப்படிப்பட்ட சூழலில் நூறு நாள் வேலையை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு எட்டு வாரங்கள் சம்பளமானது நிலுவையில் இருந்துச்சு அப்புறம் அந்த எட்டு வார சம்பளங்களுமே அந்த தீபாவளி பண்டிகை வேற வந்துருச்சு அப்படிங்கிற காரணத்துக்காண்டி நமது ஆனன் ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குரிய வேலைகளை பார்த்தாங்க உடனே மத்திய அரசு மூவாயிரம் கோடி ரூபாய் பணத்தை விடுவிக்கணும் அப்படின்னு கேட்டாங்க மூவாயிரம் கோடி ரூபாய் தமிழத்துக்கு கொடுக்க வேண்டிய படம் ஒன்றும் புதுசாக படத்தை கேட்கல கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி மத்திய அரசு ஒற்றை காலில் நிற்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் தமிழக அரசுடைய கஜா பணத்தை எடுத்து நமக்கு நூறு நாள் வேலை செய்யக்கூடிய மக்கள் அனைவருக்குமே கொடுத்துட்டு அனைத்து பிரச்சனைகளையும் முடிச்சு விட்டாங்க இப்ப அந்த ஒரு வாரம் அல்லது இரண்டு வாரம் சம்பளம் மட்டும் பாக்கி இருக்கு அந்த சம்பளமானது எப்பொழுது வரப்போகிறது இதே மாதிரி மொத்தமாக சேர்ந்து வருமா இப்போ வந்து அப்பப்பே பதினஞ்சு பதினைஞ்சு நாட்களை கொடுத்துருவாங்களாம் அப்படிங்கிற மாதிரி மக்கள் போராமே புலம்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதற்கு மத்திய அரசின் சார்பாக ஒரு தகவலானது வந்திருக்கு உங்களுக்கு இனிமேல் பதினைந்து நாட்களுக்குள்ள வங்கி கணக்கில் சம்பளமானது ஏற்றம் செய்யப்படும் அப்படி சம்பளம் ஏற்றம் செய்யப்படுவதற்கு உங்கள் ஆதார் கார்டை மட்டும் நீங்க சரியான முறையில் அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி ஆதார் கார்டில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு சம்பளம் பாக்கி தான் இருக்கும் ஆதார் கார்டில் எந்த ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னா உங்களுக்கு பதினைந்து நாட்களுக்குள்ள சம்பளம் வங்கி கணக்கில் வர வைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலையும் வெளியிட்டு இருக்காங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்க போகிறது அப்படிங்கறத ஒகேஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடுவேன் மறந்துடாதீங்க